எல்லாருக்கும் வணக்கம். நான் அவங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹவு சிக்மா மேல்ஸ் ஆல்வேஸ் பி ஆன் டாப் ஈவன் வித்தவுட் ட்ரையிங். லைஃப் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு ரேஸாக பார்த்து இங்கே நிறைய பேர் அந்த ரேஸில் ஓடிட்டு இருக்காங்க நம்பர் ஒன்ல வரதுக்காக. அப்படி நம்பர் ஒன்ல வந்துட்டு நம்ம லைஃப்ல மிகப்பெரிய லெவலில் சாதிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த ரேஸ்லேயே கலந்துக்காம எப்பயுமே நம்பர் ஒன்னாக வந்துட்டு எப்பயுமே டாப்ல இருக்கிற சிக்மா மேல்ஸ் என்ன விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க, எந்த ஒரு மாதிரியான குவாலிட்டிஸ் தான் அவங்க எப்பயுமே டாப்ல வச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்டும் உங்கள் சஜஷன்ஸ்க்கும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏதோ ஒரு மோசமான இக்கட்டான சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கை உங்களுடைய முழு பலத்தையும் வெளிக்கொண்டு வந்திருக்கும். நிச்சயமாக இந்த தருணம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரிருக்கும். ஏதோ இடத்துல நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, என்னப்பா அது யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லை, இங்கே நம்ம தான் அதை பண்ணியாகணுமா, நம்மளே பண்ணிடலாம் சொல்லிட்டு இறங்கி முட்டு மோத ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படி முட்டி மோதும் போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கத்துக்கு மாறாக உங்கள் பிரெயின் ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும். வழக்கத்துக்கு மாறாக உங்களுடைய ஃபிசிக்கல் வந்து உங்களுக்கு ஒத்துழைக்க ஆரம்பிச்சிருக்கும். வழக்கத்துக்கு மாறாக நீங்களாகவே இல்லாமல் வேறு லெவலில் அவுட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. காரணம் அந்த சூழ்நிலை உங்களுடைய முழு பலத்தையும் வெளியே கொண்டு வந்திருக்கும். இந்த சுச்சுவேஷன் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் நிச்சயமாக வந்தே தீரும், இல்லை ஆல்ரெடி வந்திருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன யோசிச்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேலையை பண்ணி முடிச்ச அப்புறமா நம்மள அந்த வேலையை பண்ணி முடித்தோம், பயங்கர ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்ருக்கோம், இவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்ருக்கோம், ஒரு வேலை யாரும் சப்போர்ட் இல்லாதனால நம்மளே பண்ணிட்ட போடுறதுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. எந்த ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக கிரிட்டிக்கலாக உங்கள் லைஃப் உங்களை தூக்கி போட ஆரம்பிக்குதோ அப்போ உங்களே அறியாமல் உங்கள் பிரெயின் உங்கள் பாடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்து முழு பலத்தையும் வெளியே கொண்டு வருது. அதுதான் உங்களுடைய பொட்டென்ஷியல். உங்களுடைய முழு பொட்டென்ஷியலை வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் வெளிக்கொண்டு வருது. ஆர்டினரியான பீப்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரவாயில்லப்பா இந்த சிச்சுவேஷன் வந்து வெளியே வந்துட்டோம், இதுதான் நம்ம பொட்டென்ஷியல், ஓகே நம்ம வேறு வேலையை பார்க்க போயிடலாம்னு சொல்லிட்டு அதை மறந்துட்டு அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் சிக்மா மேல்ஸ் டைப்பில் இருக்கிற பீப்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொட்டென்ஷியலை அனலைஸ் பண்ணுவாங்க. நம்ம எப்படி இவ்வளோ அவுட் பர்ஃபார்ம் பண்ணோம், எப்படி இந்த இடத்துல நம்மளுக்கு இவ்வளோ பலம் வெளிப்பட்டது, அப்போ நம்மளால் இன்னும் அதிகமான விஷயங்கள்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அசஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொட்டென்ஷியலை ஒரு பெஞ்ச் மார்க்காக பயன்படுத்துவாங்க. பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காப்பி மாதிரி என் வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்திருக்கு. இந்த விஷயத்தை பார்த்து இதே மாதிரி என்னோட மற்ற ஏரியாஸ் ஆஃப் லைஃப்லையுமே இது வந்து அப்ளை பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாகுபலி அப்படின்னு சொல்லப்படுற மூவி வந்து ஒரு பீரியாடிக்கல் மூவி. இந்த ஜென்ரேஷன் ஒரு பீரியாடிக்கல் மூவியை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகுபலி ஒரு ரெஃபரன்ஸாக எடுக்கலாம். அந்த மாதிரி சிக்மா மேல்ஸ் வந்து அவங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில் வெளிப்பட்ட பொட்டென்ஷியலை ரெஃபரன்ஸாக எடுத்து அவங்களோட அதர் ஏரியாஸ் ஆஃப் லைஃப்பில் அப்ளை பண்ணுவாங்க. ஒரு லவ் லைஃபாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் லைஃபாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஃபைனான்ஷியல் லைஃபாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணி அவுட் பர்ஃபார்ம் பண்ணிட்டே வருவாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டியாக மாற ஆரம்பிச்சதும் ரிப்பீட்டேட்டிவாக இருக்கும். ஒரு சாதாரணமான ஒரு வேலையை தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்க அவுட் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. காரணம் அவங்களுடைய முழு பொட்டென்ஷியலை வந்து ஒரு விஷயத்தில் வந்து செலுத்தி ஃபுல் ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால நார்மலாக இருக்கிற பீப்பிளை விட அவங்க எப்பயுமே அவுட் பர்ஃபார்ம் பண்ணி டாப் இருந்துட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கே தெரியல. ஏன்னா இங்கே ரேஸில் ஜெயிச்சது முயல் கிடையாது, ஆமாம் தான். யார் பொறுமையாக ஒரு விஷயங்களை பண்ணிகிட்டே போகிறாங்களோ அவங்க தான் ஃபாஸ்ட்டாக ஜெயிக்க முடியுன்றதுக்கு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த சிக்மா மேட்ச் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்துலாம் அவங்க என்ன மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் ப்ரொசஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு டாப் லெவல் அடையிறதுக்குன்னு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அவங்க என்ன ப்ரொசஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்மா மேல்ஸ் ஆர் ஹைலி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பட் ஹம்பிள். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு சிக்மா மேல் அவுட்டர் அப்பியரன்ஸை பார்த்துட்டு இவன் ரொம்ப திமுரு பிடிச்சவனாக இருக்கானே, இவன் தான் எல்லாமே காரணம், இவன் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கான்ற ஒரு கான்ஃபிடென்ட் இவங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்ருக்கு, ஓவர் ஆட்டிடியூடான பர்சனாக இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் நம்ம இங்கே யோசிச்சே ஆகணும், நிறைய பேருக்கு திமுருக்கும் கான்ஃபிடென்ட்டுக்கும் வித்தியாசம் இங்கே நிறைய பேர் தெரியல. அதனால தான் சில பேர் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ண முடியல. நம்ம எங்கேயே அவுட் பர்ஃபார்ம் பண்ணோம்னா நம்மளை யாராவது திமுராக நினச்சிப்பாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டரியான பீப்புள் அவங்கள அவங்களே வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. இதை வெளியிலேருந்து பார்த்து யாராவது ஒருத்தர் வந்து கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது ரொம்ப திமிரு பிடிச்சவங்க போல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மை கிடையாது. சிக்மா மேல்ஸ் வந்து ஹைலி செல்ஃப் கான்ஃபிடென்ட்டான பீப்புள், அதே சமயத்தில் ரொம்ப ஹம்பிளான பீப்புள். ஒரு 10 பேர் ஒரு ரூம்குள்ளே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கான்ஃபிடென்ஸையும் அவனை வெளிப்படுத்த முடியும். அதே மாதிரி ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு பார்த்தா, எனக்கு இது தெரியல கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தையும் கேட்க தெரியும். ஏன்னா உண்மையான செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கிற பர்சனால மட்டும்தான் கேட்க முடியும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் பிரட்டன் பண்ணுவாங்க, ஏய் இவங்க நம்மளை வந்து பெரிய ஆளாக நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம போய் இவங்ககிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கம்னு இருப்பாங்க. சில பேர் தெரியாதது கூட கேட்காம, ஆனால் சிக்மா மீன்ஸ் ஹம்பிளாக தெரியலன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதே மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு தவறவே மாட்டாங்க. இது அவங்களோட ஹியூமிலிட்டி ஹம்பிள்னஸை காட்டும். நான் தான் பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், ஐம் சாரின்னு சொல்லிடுவாங்க. மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்குறவன் தான் பெரிய மனுஷன் அப்படின்ற மாதிரி சிக்மா மீன்ஸ் இந்த பெரிய மனுஷ குவாலிட்டி இங்கே தான் அதிகமாக வளர்த்துப்பாங்க. அதனால தான் அவங்க ரொம்ப ஹம்பிளாக இருந்துட்டுருக்காங்க. பொதுவாகவே சிக்மா மேல்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு லோன்லி உல்ஃப், தனியாக ஒர்க் பண்ணுற பீப்பிள், தனியாகவே கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஒர்க்கை செஞ்சு முடிக்க முடியும் நம்புற பீப்பிள். அதே சமயத்தில் எனக்கு ஒரு டீம் வேணும் அப்படின்னா, ஒரு 5 பேர் வேணும், 10 பேர் வேணும்னா அந்த டீமில் ஒர்க் பண்ணவும் ரெடியாக இருப்பாங்க. இல்லை நான் டீமில் ஒர்க் பண்ணுறேன், என்னோட மொத்த கிரெடிட்டும் டீமுக்கு போய்டும்னு சொல்லிட்டு நினைக்கவே மாட்டாங்க. இதனால தான் வந்து அவங்க தனி ஒருவனாகவும் பர்ஃபார்ம் பண்ண முடியும், கூட்டத்தில் ஒருவனாகவும் ஷைன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸாக இருக்காங்க. இது ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனியை நம்ம சொல்லலாம்.
அவர் வந்து ஒரு நல்ல கேப்டனாகவும் ஒரு இந்தியன் டீமை வழிநடத்த முடியும். அதே சமயத்தில் யாரோ ஒருவரோட கேப்டன்ஷிப்லையுமே அவருடைய ஃபுல் பொட்டன்ஷியலை போட முடியும். அப்போ சிக்மா மேல் குவாலிட்டி இருக்கிற பீப்புள் ஒரு கூட்டத்தை லீட் பண்ணவும் முடியும், லீட் பண்ணுற ஒரு கூட்டத்தில் ஒரு ஹம்பிளான பர்சனாகவும் அவருடைய ஒர்க்கை பண்ண முடியும். இந்த ஆஃப் பேலன்ஸ் தான் அவங்களுக்கே தெரியாமல் அவங்களை அவுட் பர்ஃபார்ம் பண்ண வச்சு டாப்பில் வச்சுட்டு இருக்கு எப்பயுமே. செகண்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நாலேஜும் லெவரேஜ் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸையும் நாலேஜும் லெவரேஜ் பண்ணி லைஃப்பை வந்து ஒரு சிம்பிளாக மாற்றுறதுக்கு சிக்மா மேலுக்கு நிகர் சிக்மா மேல்னே சொல்லலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், உங்கள் லைஃப் வந்து நாளைக்கு சிம்பிளாக இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்வீங்க? நம்ம என்ன சொல்லுவோம் பொதுவாக, நாளைக்கு வந்து நார்மல் டே தான், பெரிய ஒர்க்லாம் இல்லை, சேலஞ்சான ஒர்க்லாம் இல்லை, சிம்பிளான ஆக்டிவிட்டீஸ், சிம்பிளான விஷயங்கள், ரிப்பீட்டேட்டிவான ஆக்டிவிட்டி தான் நான் பண்ண போகிறேன், ஸோ என்னோட டே சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் சிக்மா மேலே பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டேட்டிவாக நம்ம ஒரே வேலையை செஞ்சுட்டு இருக்கோம், ஒரே மாதிரியான வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இருந்து துருப்பிடிச்சு போகிறத விட உழைச்சி தேஞ்சு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்காக உழைச்சி தேஞ்சு போக மாட்டாங்க சிக்மா மேல்ஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் ரிப்பிட்டேட்டிவாக ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பர்சனுடைய லைஃப் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அதுக்கு பதிலாக சேலஞ்சிங்கான நிறைய ஆக்டிவிட்டி எடுத்து அதை நீங்கள் சிம்பிளாக மாற்ற முடிஞ்சது உங்களுடைய நாலேஜாலையும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாலையும் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து அவுட் பர்ஃபார்ம் ஆகும். இதை வந்து அவங்க காமனாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது ஜாப்பனீஸ் பிரின்சிபல் வந்து 5S பிரின்சிபல்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பிரின்சிபல் இருந்துகிட்ருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செய்ரி, செய்டான், செய்சு, செய்கிட்சு, சிட்சுகே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பிரின்சிபலுடைய ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன், ஒரே ஒரு குவாலிட்டி மட்டும் சொல்கிறேன், புட் திங்ஸ் இன் ஆர்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உங்களுடைய ஒர்க் ஸ்டேஷனில் உங்களுடைய பென்னாக இருக்கலாம், உங்களுடைய நோட்டாக இருக்கலாம், உங்களுடைய சின்ன லேப்டாப்பாக இருக்கலாம், லேப்டாப்போட சார்ஜராக இருக்கலாம், இதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஆர்டரில் வைக்கிறது கூட உங்களோட சக்ஸஸ்க்கு உங்களை சீக்கிரமாக கூட்டிகிட்டு போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சின்ன ஆக்ஷன்ஸ் தான். ஆனால் நீங்கள் போய் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்கோ கரெக்டாக இருந்ததுன்னா எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தேவையில்லாத உங்களுக்கு திங்கிங் கிடையாது, தேவையில்லாமல் ஏதாவது மறந்துட்டோம் அப்படின்ற ஒரு டைம் வேஸ்ட் கிடையாது. இது ஒரு சின்ன விஷயம் தான், ஆனால் இது உங்களை சக்ஸஸ் கிட்ட ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் ஜாப்பனீஸோட 5S. இதெல்லாம் வந்து சிக்மா மேல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் வந்து சேலஞ்சிங்கான விஷயத்த கூட சிம்பிளாக மாற்றிக்கிற அளவுக்கு அவங்களால ஆக்ட் பண்ண முடியும். இந்த ஒரு குவாலிட்டி தான் அவங்கள வந்து அவங்களே அறியாமல் டாப்பில் வச்சுட்டு இருக்க ஒரு குவாலிட்டி. மூணாவது குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான குவாலிட்டி, நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட். சுச்சுவேஷன் எவ்வளோ மோசமானா இருக்கட்டும், இந்த சுச்சுவேஷனில் யாராலையுமே வெளியே வர முடியாது, நம்ம பயமாக மாட்டிக்கிட்டோம்ன்ற சுச்சுவேஷனை கூட சிக்மா மேல்ஸ்னால பக்காவே ஆக்ட் பண்ண முடியும். ஈஸியாக அந்த கோலை அச்சீவ் பண்ணி அந்த சுச்சுவேஷனை சால்வ் பண்ண முடியும். ஏன்னா இங்கே ஆர்டினரியான பீப்பிள் வந்து ப்ராப்ளத்தை பயந்து பார்த்துட்டு இருக்கும்போது சிக்மா மேல்ஸ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. இதை நம்ம கிளியர் பண்ணிடலாம், நம்மளால் முடியும்னு நினைப்பாங்க. துப்பரிவாளன் மூவியில் வந்து விஷால் ஷாருக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து பிரசன்னா சார் நடிச்சிருப்பாரு. அதில் ஒரு சீன் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஏதோ ஒரு விஷயம் வந்து துப்பறிஞ்சிட்டு இருப்பாங்க, தேடிட்டு இருப்பாங்க. அப்போது பிரசன்னா சார் கேட்பாரு, என் கண்ணுக்கு தெரிய மாட்டேன், உன் கண்ணுக்கு மட்டும் எல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அப்போ விஷால் சார் சொல்லுவார், நீ பார்க்குற நான் தேடுறேன் அப்படின்வாரு. இதுதான் சிக்மா குவாலிட்டி. நார்மலாக ஒரு பர்சன் ஒரு பிரச்சனையாக பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க அதுக்கு சொல்யூஷனாக தேடிட்டு இருப்பாங்க, அது உள்ளே போய் பார்ப்பாங்க, அதை எப்படி சரி பண்ணணும்னு யோசிப்பாங்க. ஸோ இந்த ஒரு குவாலிட்டியாலே வந்து அவங்க ஃபெயிலியர்ஸால் பேக் ஆக மாட்டாங்க. இங்கே இருக்கிற ஆர்டினரியான பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய ட்ரை பண்ணிட்டா ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபெயிலியரை வந்து ஒரு குஷனாக எடுத்துப்பாங்க, நான் திருப்பி தொடர்ந்து ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்த சிக்மா மேல்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஈஸி சக்ஸஸ் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு ஸ்கேம் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருப்பாங்க. சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள டாப்பில் வச்சிருக்கிறதுன்றது எந்த அளவு உண்மையோ, இந்த நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் அவங்களுக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட ரேஞ்சு கம்மியாக இருக்கிற விஷயத்துக்கு நான் செட்டில் ஆக மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அது என்னுடைய ஒர்க்காக இருந்தாலும் என் ரேஞ்சுக்கு இருந்தால் தான் ஒர்க் பண்ணுவேன், கடைச்ச ஒர்க்கை போய் பண்ணிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி நான் பண்ண மாட்டேன். அதே மாதிரி ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ண போகிறதா இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அந்த குவாலிட்டி இருக்கான்னு பார்த்து தான் மேரேஜ் பண்ணுவாங்க. பொண்ணு கிடச்சிச்சு போதும் இப்போ மேரேஜ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய குவாலிட்டிக்கு கீழே, அவங்க ஒர்க்குக்கு கீழே செட்டில் ஆகாத இந்த குவாலிட்டியை, இந்த திறமையை வந்து அவங்கள நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட்ல உட்கார வச்சுட்டு இருக்கும். இதுவே அவங்கள டாப்ல வச்சுட்டு இருக்கும் அவங்களே அறியாமல். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, தே வில் நாட் அன்வான்டட்லி திங்க் அபவுட் சீப் ஆர் ஸ்மால் ஸ்டெப்ஸ். லைஃப் அப்படின்னு சொல்லப்படுறது ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான விஷயம். அதுவும் நமக்கு வந்து சுத்தமாக தெரியாது நம்மகிட்ட இன்னும் எவ்வளோ டைம் இருக்குது, நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கோமா கிட்டத்தில் இருக்குமா நம்மளுடைய டைம் முடியறதுக்கு நம்மளுக்கே தெரியாது. ஸோ இந்த மாதிரி தருணத்தில் நம்மளுடைய எனர்ஜியும் டைமும் சொல்லப்பட்ட விஷயம் ரொம்ப ப்ரீசியஸான ஒரு விஷயம். இந்த முக்கியமான விஷயத்தை வந்து முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் செலவிடணும், தேவையில்லாத சீப்பான ஸ்மாலான ஸ்டெப்பில் செலவிடக்கூடாது. ஒரு பிரேக்கப்பாக இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டு ஏமாத்திட்டான்றதுல இருக்கலாம், இல்லை சின்ன காக்கா சண்டை குருவி சண்டையாக இருக்கலாம், அதே நினச்சிட்டு உட்காந்துக்கிட்டு அந்த பர்சனை ப்ளேம் பண்ணிவிட்டு அந்த பர்சனை வந்து இவன் தப்பு பண்ணிட்டான்னு நினச்சிட்டு சிக்மா மேல் சரிங்கமே உட்கார மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனுடைய வரியோ அவனுடைய ஸ்ட்ரெஸ்ஸோ அவனுடைய எனர்ஜியை வந்து ஃபுல்லாக கன்சியூம் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அதனால் அதை உள்ளே விடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளே விடாதீங்க, எமோஷனை உள்ளே விடாதீங்க, தேவையில்லாமல் வரியை உள்ளே விடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய எனர்ஜியை ஒரு ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி ஒரு ப்ரொடக்டிவான விஷயத்தில் தான் வந்து செலுத்துவாங்க.
அதுதான் அவங்களுக்கு பெனிஃபிட் தரப்போகுது. வரி போனதுனால பெனிஃபிட் கிடையாதுன்றதை தெல்ல தெளிவாக புரிஞ்சு வச்சுருப்பாங்க. இதே இப்போ நார்மலான ஆர்டினரியான பீப்புள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே இப்போ நம்மளோட வாழ்க்கையில் நிறைய விஷயம் நடந்திருக்கும், சார் என்னடாது இந்த விஷயத்துக்கு போயா நான் இவ்வளோ நாள் உட்காந்து யோசிச்சுட்டு தேவையில்லாம என் மண்டையை போட்டு குழப்பிட்டு உட்காந்துட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பர்சனலாக எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே ஈகோவாக பார்த்துட்டு அந்த பர்சனை ப்ளேம் பண்ணிவிட்டு வரி பண்ணிவிட்டு நம்ம டைமை நம்மளே வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனால் எந்த விஷயத்துக்கு நம்ம வந்து யோசிக்கணும், எந்த விஷயத்துக்கு யோசிக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாத விஷயங்கள்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவாக பிரித்து பார்க்குற விஷயம் சிக்மா மேலுக்கு கிளியராக தெரியறதுனால இவங்க டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி சிம்பிளான ஸ்டெப்பில் டீப்பான ஸ்டெப்பில் அவங்களுடைய தாட்டை யோசிச்சு, இதுக்கு இன்னொரு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன் சொல்லலாம், சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். சொந்தக்காரங்க டேரெக்டாக வீட்டுக்கு வருவாங்க, என்னப்பா இன்னும் படிச்சு முடிக்கலையா, ஓ இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டியா, இன்னும் இவ்வளோ அரியர் இருக்கா, ஓ இன்னும் கல்யாணம் ஆகலையா அவங்க பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகளை தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்களேன், இதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை. எதாவது எப்பப்போ நடக்க போதோ அது அப்பப்போ நடக்க போகுது, இங்கே யாருக்கையிலுமே எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாமே, எதுக்கு அவங்க பேசுறத காதில் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தூக்கி போட்டு அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க சிக்மா மேல்ஸ். இதனால தான் அவங்களுக்கே தெரியும் அவுட் பர்ஃபார்ம் பண்ணி டாப்ல இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்மா மேல்ஸ் வந்து சேஞ்சுக்கும் டிஸ்ரப்ஷனுக்கும் பயப்படவே மாட்டாங்க. லைஃப் அப்படின்னு சொல்ல போகிறது ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாதுங்க, எவால்வ் ஆகிட்டே இருக்கிற ஒரு விஷயம், மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். அப்போது எவன் அதுக்கேற்ற மாதிரி தன்னைத்தானே மாற்றிக்கிட்டே இருக்கானோ, அடாப்ட் ஆகிட்டே இருக்கானோ அவன் தான் இங்கே வாழ்வான். சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, வலியவன் வாழ்வான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது லைஃபுக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே மாற்றிக்கிட்டே இருக்கிற பீப்புள் தான் சிக்மா மேல்ஸ். இப்போ ஒரு கம்பெனி நல்ல ப்ராஃபிட்டில் போயிட்டு இருந்த கம்பெனி திடீர்னு லாஸ்ட்டில் போக ஆரம்பிச்சிருச்சு வச்சுக்கோங்களேன், ஆர்டரியாக இருக்க பீப்புள் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி எப்படியாவது வந்து திருப்பி ப்ராஃபிட்டை நான் மாற்றி காட்டிடுவேன், திருப்பி ப்ராஃபிட்டை நான் மாற்றி காட்டிடுவேன்னு சொல்லிட்டு எப்படி ப்ராஃபிட் ஏன் பண்ணுறது மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க டிசர்ப் ஆகிட்டாங்க, டிசப்ஷன் வந்துடுச்சு, ப்ராஃபிட்டாக போயிட்டு இருந்த கம்பெனி லாஸ் வந்து ஒரு டிசப்ஷன் ஆயிடுச்சு. இதுவே சிக்மா மேல்ஸ் அந்த டிசரப்ஷன் அந்த தடையை எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு லேர்னிங்காக பார்ப்பாங்க. முதல்ல வந்து ப்ராஃபிட்டாக மாற்றுறதுக்கு யோசிக்காதீங்க நண்பா, ஒரு பிஸ்னஸ் லாஸில் போயிட்டு இருந்ததுன்னா அந்த லாஸை முதல்ல எப்படி ஸ்டாப் பண்ணலாம், எதுக்காக லாஸ் வந்ததுன்னு லேர்ன் பண்ணுங்கள், படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பிஸ்னஸோட லாஸை ஃபஸ்ட்டு நிறுத்துவாங்க. ப்ராஃபிட் அதுக்கப்புறம் தானாக வந்துடும், ஃபஸ்ட்டு நீ லாஸை நிறுத்துன்னு சொல்லிட்டு அந்த டிசரப்ஷனாக இருக்கலாம், அந்த லைஃபோட சேஞ்சாக இருக்கலாம், அவங்க போகிற ரூட்டு மாறிச்சுன்னா அதுலேருந்து என்ன லேர்ன் பண்ண முடியும், அந்த சேலஞ்சிலேருந்து என்ன கற்றுக்க முடியும், அந்த சுச்சுவேஷன் எப்படி மாற்ற முடியும் தான் யோசிப்பாங்க. தவிர்த்து அதை பழைய மாதிரி மாற்றிடணும், என் வாழ்க்கை பழைய மாதிரி ஈஸியாகிடும் சொல்லிட்டு என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே சேலஞ்சாக இருக்கலாம், டிஸ்ரப்ஷனாக இருக்கலாம், நம்மளை வந்து டவுன் பண்ணி அழிக்கிறதுக்கு வரல, நம்மளை உயர்த்தி வேற லெவலுக்கு கூட்டு போதாக வருதுன்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவாக நினைக்கிறவங்க தான் சிக்மா மேல்ஸ். இதனால தான் அவங்க அவுட் பர்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கே தெரியாமல் டாப் வந்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பார்க்காததை மட்டுமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் லைஃப்ல. ஏன்னா லைஃப் அப்படின்னு சொல்லப்படுது வந்து ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி, அடுத்து என்ன த்ரில்லிங்கான விஷயம் நடக்க போது நம்ம லைஃப்ல, நம்ம எங்க போறோம், என்ன மாதிரியான ஒரு விஷயம் வரப்போகுது, யார் நம்ம லைஃப்ல வரப்போறா, எவன் எப்ப ஏமாத்த போறான், எப்போ குண்டு போட போறான், எதுவுமே தெரியாது. அதனால அதை பத்தி நம்ம யோசிச்சு பலன் கிடையாது. ஆனா நம்ம கிட்ட ஒண்ணு தெரியும், அந்த லைஃப்ல நாம யார், நம்மளோட ரோல் என்ன நம்மளுக்கு கிளியரா தெரியும், நம்மளால நம்ம கேம் எப்படி விளையாட முடியும்னு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இதனால தான் நம்மளோட கண்ட்ரோல் இல்லாத லைஃப்பை பற்றி சிக்மா மேல்ஸ் எப்பவுமே கவலைப்பட மாட்டாங்க. அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற அந்த கேம் கீ, அவங்களால அந்த கீயை மாற்ற முடியும். லைஃப் எப்படி போனாலும் அவங்கள பற்றி அவங்க ஈஸியாக தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால டக் டக்குன்னு மாற்றி போகக்கூடிய, கிளியராக அவங்க பார்த்து ப்ரொடெக்ட் பண்ணி உருவாக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் திறமையும் அவங்களுக்குள்ளே எப்பவுமே இருக்கிறதுனால ஆப்வியஸாக அவங்களே அறியாமல் அவங்க ட்ரையும் பண்ணாமல் எப்பவுமே ஒரு டாப்பான பீப்புளாக இருந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.